நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்ப சேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு இந்திய பகுதிக்கு செல்லலாம் வாருங்கள் சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு அத்தியாயம் சிதைந்த கனவு மங்கையர் கரசி அர்த்தராத்திரியில் அந்தபுரத்துக்குள்ளே புகுந்த மாமல்லரின் காதிலே ஒலித்த யுத்த பேரிகையின் முழக்கமானது அந்த காஞ்சி நகரில் வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்கள் காதிலும் ஒலித்தது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித உணர்ச்சியை அந்த முழக்கம் உண்டாக்கிற்று அந்த நடுநிசி வேளையில் காஞ்சி அரண்மனையைச் சேர்ந்த நந்தவனத்தில் பிராயமுதிர்ந்த ஒரு மனிதரும் கட்டளகியான ஓர் இளம் பெண்ணும் தனிமையாக உலாவிக் கொண்டிருந்தார்கள் வானத்திலே பிரகாசித்துக் கொண்டிருந்த சந்திரனோடு போட்டியிட்டுக் கொண்டு அந்த பெண்ணின் வதனச்சந்திரன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது யுத்தப் பெருகியின் முழக்கத்தைப் போல் அந்த யுவதியின் உடம்பும் நடுங்கிற்று பீதி நிறைந்த குரலில் அப்பா இது என்ன ஓசை என்று கேட்டுக்கொண்டே அந்த பேதை பெண் தன் தந்தையை கட்டிக் கொண்டாள் குழந்தாய் யுத்தப் பேரிகை முழங்குகிறது நான் உன்னிடம் விடைபெற வேண்டிய சமயம் நெருங்கிவிட்டது என்று அந்த பெரியவர் கூறினார் நிலா வெளிச்சத்தில் சற்று உற்று பார்த்தோமானால் அந்த இருவரையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் என்பது நினைவு வரும் ஆம் அன்று பகலில் ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியில் புருஷர்களின் கோஷ்டியில் அந்த பெரியவரும் பெண்களின் வரிசையிலே அந்த இளநங்கையும் நின்று கொண்டிருக்கவில்லையா அந்த பெண்ணின் முகத்திலே அப்போது ததும்பிய பரவசமான பக்தி பாவத்தைக் கண்டு நாம் வியக்கவில்லையா அவ்விருவரும் கொடும்பாளூர் சோழ வம்சத்தை சேர்ந்த செம்பியன் வளவனும் அவனுடைய செல்வ திருமகளுமே ஆவர் கரிகால் வளவன் காலத்திலிருந்து சில நூற்றாண்டுகள் மிக பிரபலமாக விளங்கியிருந்த சோழ ராஜ்யமானது நாளடைவில் சீரும் சிறப்பும் குன்றி தெற்கே பாண்டியர்களாலும் வடக்கே பல்லவர்களாலும் நெருக்கப்பட்டு மிக்க ஷீன நிலையை அடைந்ததோடு சோழ வம்சமும் இரண்டு மூன்று கிளைகளாக பிரிந்து போயிருந்தது உரையூரில் நிலை பெற்ற சோழ வம்சத்து மன்னர்கள் ஒரு சிறு ராஜ்யத்துக்கு உரியவர்களாயிருந்தார்கள் கொடும்பாளூர் கிளை வம்சத்தின் பிரதிநிதியாக அப்போது விளங்கிய செம்பியன் வளவனுக்கு புத்திர இல்லை குலத்தை விளங்க வைக்க ஒரு புதல்வி மட்டுமே இருந்தாள் அந்த அருமை குமாரிக்கு மங்கையர்க்கரசி என்ற செல்ல பெயரை செம்பியன் வளவன் சூட்டினான் ஆசை காரணமாக தகப்பன் சூட்டிய பெயர் என்றாலும் பெண்ணை பார்த்தவர்கள் அனைவரும் இத்தகைய பெண்ணுக்கு இந்த பெயரே தகும் என்றார்கள் அப்படி தேக சௌந்தரியத்திலும் சௌந்தரியத்திலும் அவள் சிறந்து விளங்கினாள் தன்னுடைய ஆயுள் முடிவதற்குள்ளே தன் மகளை தென்னாட்டின் சிறந்த ராஜவம்சம் ஒன்றில் பிறந்த ராஜகுமாரனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசை செம்பியன் மனத்திலே குடிகொண்டு இரவு பகல் அதே கவலையாக இருக்கும்படி செய்தது இந்த நிலையில் வாத்தாபி படையெடுப்பு சைன்யத்தில் வந்து சேரும்படி தென்னாட்டு மன்னர் குலத்தினர் அனைவருக்கும் மாமல்லரிடமிருந்து ஓலை வந்தது போல் அவனுக்கும் வந்து சேர்ந்தது செம்பியன் தன் வாழ்நாள் மனோரதம் நிறைவேறுவதற்கு இதுவே தருணம் என்று எண்ணி உற்சாகமடை இந்த தள்ளாத பிராயத்தில் அவன் போருக்கு கிளம்பி வந்ததற்கு முக்கிய காரணம் காஞ்சி நகரில் அச்சமயம் பல தேசத்து ராஜகுமாரர்கள் கூடியிருப்பார்கள் என்றும் அவர்களில் யாருக்கேனும் மங்கையர்க்கரசியை மனம் புரிவிப்பது ஒருவேளை சாத்தியமாகலாம் என்றும் அவன் நம்பியதுதான் அப்பா உண்மையாகவே என்னை இங்கே விட்டுவிட்டு போகப் போகிறீர்களா இந்த பெரிய அரண்மனையில் முன்பின் தெரியாதவர்களுக்கு மத்தியில் நான் எப்படி காலம் கழிப்பேன் ஒருவேளை யுத்தக்களத்திலே தங்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்கதி என்னாவது என்று புலம்பினாள் செம்பியன் குமாரி மங்கையர்க்கரசி குழந்தாய் நமது குலதெய்வமான முருகப்பெருமான் என்னை காப்பதற்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எந்த பெருமானுடைய வேலாயுதமானது மலையை பொடியாக்கியதோ கடல் நீரை வற்றச் செய்ததோ சூரனை வதைத்ததோ பானுகோபனை சம்ஹரித்ததோ தேவர்களுக்கு பிரதானம் அளித்ததோ அத்தகைய வெற்றிவேல் உனக்கு என்னும் துணையாயிருக்கும் குழந்தாய் நீ கொஞ்சம் அதைரியப்படாமல் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று செம்பியன் கூறியதை கேட்ட மங்கையர்க்கரசி மெய்சிலிர்த்து பரவச நிலை அடைந்து நின்றாள் அவளுடைய பக்தி பரவச நிலையை தெரிந்து கொள்ளாத தந்தை அம்மா வேலும்மையிலும் உனக்கு துணையாக இருப்பதோடு மாமல்ல சக்கரவர்த்தியின் தாயார் மகேந்திர பல்லவரின் பட்ட மகிஷி புவன உனக்கு ஆதரவாக இருப்பாள் உன்னை தன் சொந்த மகளைப் போல் பாதுகாத்து வருவதாக எனக்கு வாக்கு தந்திருக்கிறாள் நீ உன் அன்னையை இளம் பிராயத்திலே இழந்துவிட்டாய் புவன மகாதேவிக்கு சொந்த புதல்வி கிடையாது உன்னை தன் கண்மணியைப் போல் பாதுகாத்துத் தருவதாக என்னிடம் உறுதி கூறியிருக்கிறாள் ஆகையால் என் செல்வமகளே நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம் போர்க்களத்துக்குப் போக எனக்கு தைரியமாக அனுமதி கொடு என்றான் இதற்கும் மங்கையர்கரசி மறுமொழி கூறாமல் மௌனமாய் நிற்கவே செம்பியன் வளவன் இன்னமும் சொல்வான் மகளே நீ பால் மனம் மாறாத பச்சை குழந்தையா இருந்த ஒரு பெரியவர் நமது வீட்டுக்கு வந்தார் அவர் உன்னை பார்த்தார் உன் முகத்தை உற்று பார்த்தார் உன் சின்னஞ்சிறு பிஞ்சு கைகளை தூக்கி பார்த்தார் பார்த்துவிட்டு இந்த குழந்தையின் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்கிறது இவள் பெரிய மண்டலாதிபதியின் பட்ட மகிழ்ச்சி என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் என் காதிலே இனிய தேனை பாய்ந்தன அன்று முதல் இன்று வரை உன்னை மணக்கப் போகும் பாகியசாலியான ராஜகுமாரன் எப்போது வரப்போகிறான் எங்கிருந்து வரப்போகிறான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் அவனை கொண்டுதான் முக்கியமாக நான் இந்த காஞ்சி நகருக்கு வந்தேன் மங்கையர்க்கரசி அப்போது அளவில்லாத பரபரப்புடன் அப்பா அப்பா நேற்றிரவு நான் ஒரு அதிசயமான கனவு கண்டேன் அதை சொல்லட்டுமா என்று கேட்டாள் இனி கேட்கலாம் அடுத்த பகுதி கனவும் கற்பனையும் செம்பியன் வளவன் தன் மகளை அணைத்துக் கொண்டு அம்மா கண்ட கனவு எல்லாம் எப்போதும் பலிப்பது கிடையாது சில சமயம் பலிப்பதும் உண்டு கனவுகளின் உண்மை கருத்தை கண்டுபிடித்து தெரிந்து கொள்வதும் மிக்க கடினம் ஆயினும் நீ கண்ட கனவை கூறு நான் அறிந்த சொப்பன சாஸ்திரத்தை அனுசரித்து உன்னுடைய கனவு பலிக்குமா பலிக்காதா என்று பார்த்து சொல்கிறேன் என்றான் மகள் கண்டது ஏதாவது துர்சொப்பனமா இருந்தால் அதற்கு ஏதாவது நல்ல அர்த்தம் கற்பனை செய்து கூறி அவளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு போகலாம் என்று செம்பியன் நினைத்தான் மங்கையர்க்கரசி அப்பா அந்த கனவை நினைத்தால் எனக்கு சந்தோஷமாயும் இருக்கிறது பயமாகவும் இருக்கிறது இதோ பாருங்கள் இப்போது கூட என் தேகமெல்லாம் சிலிர்த்திருப்பதை முன்கையில் ஏற்பட்டிருந்த ரோம சிலிர்ப்பை சுட்டி காட்டிவிட்டு மேலும் கூறுவாள் சில காலமாகவே என்னுடைய கனவில் அடிக்கடி ஒரு சுந்தரமான எவ்வளவு புருஷர் தோன்றி வருகிறார் அவர் என்னை அன்பு கணிந்த கண்களினால் அடிக்கடி பார்க்கிறார் வெளி உலகத்தில் அத்தகைய ஒருவரை நான் பார்த்ததே இல்லை நமது மாமல்ல சக்கரவர்த்தியை காட்டிலும் அவருடைய முகம் களையானது அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ எனக்கு உரியவள் அல்லவா ஏன் என்னுடன் இன்னும் வந்து சேரவில்லை என்று கேட்பது போல தோன்றும் அப்போது என் நெஞ்சு படப்படக்கும் உடம்பெல்லாம் பதறும் நேற்று நான் கண்ட கனவிலும் அந்த சுந்தர புருஷர் தோன்றினார் ஆனால் மிக பயங்கரமான சூழலுக்கு மத்தியில் அவரை நேற்றிரவு நான் கண்டேன் அவரை சுற்றிலும் பத்து பன்னிரண்டு பிசாசுகள் அம்மனமாக நின்று ஏதோ கோரமான சத்தம் போட்டுக்கொண்டு கூத்தாடின அந்த பிசாசுகள் ஒவ்வொன்றின் கையிலும் மயில் இறகு கத்தை ஒன்று இருந்தது சில சமயம் அப்பிசாசுகள் தங்கள் மத்தியில் நின்ற சுந்தர புருஷர் மீது மயில் கத்தைகளை வீசி அடிப்பது போல் தோன்றியது அவர் பாவம் ஏதோ ஒரு தேக உபாதையினால் கஷ்டப்படுகிறவர் போல் காணப்பட்டார் இதற்கிடையில் அவர் என்னை பரிவாக பார்த்து இந்த பிசாசுகளிடம் அகப்பட்டுக் கொண்டு விட்டேனே என்னை நீ காப்பாற்ற மாட்டாயா என்று கேட்பது போல் இருந்தது நான் உடனே திரும்பி ஓட்டமாக ஓடினேன் எங்கே ஓடுகிறோம் என்ற நினைவே இன்றி நெடுந்தூரம் ஓடினேன் கடைசியாக ஒரு கோவில் தென்பட்டது அதற்குள் பிரவேசித்தேன் கோவிலுக்குள் அப்போது யாரும் இல்லை அம்பிகையின் சன்னிதியை அடைந்து முறையிட்டேன் தாயே என் உள்ளம் கவர்ந்த புருஷரை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறினேன் குழந்தாய் பயப்படாதே என் குமாரனை அனுப்புகிறேன் அவன் உன்னுடன் வந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்று ஒரு அசரீரி பிறந்தது அசரீரி சொல்லி நின்றதோ இல்லையோ அம்பிகை விக்கிரகத்தின் அருகில் திவ்ய மோகன ரூபம் கொண்ட ஒரு பாலன் நிற்பதை பார்த்தேன் என் குமாரனை அனுப்புகிறேன் என்று தேவி சொன்னபடியால் வள்ளி நாயகன் தான் வரப்போகிறார் என்று எண்ணினேன் ஆனால் அங்கே நின்ற பிள்ளையோ விபூதி ருத்ராட்சம் தரித்த சிவயோகியாக காணப்பட்டார் இனிமையும் சாந்தமும் நிறைந்த குரலில் அந்த பிள்ளை தாயே என்னுடன் வா உன் நாயகனை காப்பாற்றி தருகிறேன் என்றார் அந்த தெய்வீக குழந்தையின் திருவாயில் உன் நாயகன் என்ற வார்த்தைகள் வந்ததும் எனக்கு மெய்சில் இருத்தது உடனே உறக்கம் நீங்க எழுந்துவிட்டேன் அந்த சுந்தர புருஷர் காப்பாற்றப்பட்டாரோ இல்லையோ என்ற சந்தேகத்தினால் இன்னமும் என் உள்ளம் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது நான் கண்ட கனவின் பொருள் என்ன அப்பா அதனால் எனக்கு ஏதேனும் தீமை விளையுமா அல்லது நன்மை ஏற்படுமா என்று புதல்வி கேட்டு வாய் மூடு முன்னே கட்டாயம் நன்மைதான் ஏற்படும் என்று செம்பியன் உறுதியாக கூறினான் சற்று நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்து விட்டு அச்சோழர் பெருந்தகை மேலும் கூறியதாவது கண்ட கனவு ஏதோ தெய்வீகமாக தோன்றுகிறது உன் மனதுக்கு சேர்ந்த சுந்தர மணவாளனை நீ இங்கேயே அடையப் போகிறாய் அப்படி நீ அடைய மணாளனுக்கு ஏதோ பெரிய கஷ்டங்கள் நேரலாம் என்றும் நமது குலதெய்வமாகிய முருகப்பெருமானின் அருளால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்றும் உன்னுடைய கனவிலிருந்து ஊகித்து என் அருமை மகளே ஒரு விஷயத்தில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் நான் இல்லாத சமயத்தில் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்தால் அதை நீ வேண்டாம் என்று தள்ளாதே ராஜகுலத்தில் பிறந்தவன் எவனாவது உன்னை கரம் பிடிக்க விரும்பினால் அப்படிப்பட்டவனை மணந்து கொள்ள இப்போதே உனக்கு நான் அனுமதி கொடுத்து விடுகிறேன் போர்க்களத்திலிருந்து நான் உயிரோடு திரும்பி வந்தால் உன்னையும் உன் மணாளனையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் சுறிந்து ஆசிர்வதிப்பேன் ஒருவேளை போர்க்களத்தில் உயிர் துறக்கும்படி நேரிட்டால் ஆவி வடிவத்திலே திரும்பி வந்து உங்களை ஆசிர்வதித்துவிட்டு அப்புறம்தான் வீர சொர்க்கத்துக்கு போவேன் இவ்விதம் கூறிய போது செம்பியன் வளவனின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரையாக பெருகியது மங்கையர்கரசியும் தந்தையின் விசால மார்பில் முகத்தை பதித்துக் கொண்டு விம்மினாள் இதுவரை நீங்கள் கேட்டது சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு வழங்கி வருவங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் சிவகாமின் சபதம் என்ற எமது இந்த ஒலிபுத்தக முயற்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களிடமும் பகிருங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் அவர்களும் தேன் தமிழ் சுவை பருகட்டும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்